ஹை ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சின்னதாக டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் ரிவர்சல்ஸ்னால் வந்து இந்த ஏரியா தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல்ஸ் தான் நானும் எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரியே பாசிபிளாக மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிட்டுருக்கு. ஸோ 22,471 டுவர்ட்ஸ் 22,452. இஃப் இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட் டுவர்ட்ஸ் 22,370 லெவல்ஸ் அப்படி 72,340 லெவல்ஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் இங்கேருந்து ஒரு 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 180 to 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கான அப்ரோச் சிம்பிளி மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெரி சிம்பிள் அப்ரோச் கூட தான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். யுவர் டார்கெட் வில் பி லைக் 1:2 இல்லைனா 1:3 அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டார்கெட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் 22,512 பிரேக் பண்ணால் யூ கேன் கோ ஃபார் பை டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லிட்டில் டார்கெட் 22,533 22,554 டுவர்ட்ஸ் 22,580. ஸோ மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஏரியா இதுதான். இங்கேருந்து மார்க்கெட் இப்போ திரும்பிச்சு அப்படின்னா 470 டுவர்ட்ஸ் 440 அப்படின்னு இன்ட்ராடே லோ வரைக்கும் வரும். இன்ட்ராடே லோவை கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் அவே மார்க்கெட் கேன் ஃபால் டுவர்ட்ஸ் அனதர் 70 to 80 பாயிண்ட்ஸ். இந்த சேம் வே பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 48,200 அண்ட் அபவ் கோ ஃபார் அ ஒரு பையிங் ட்ரெண்ட் சான்சஸ் ஆகலாம். பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 48,200 இருந்தாலும் இமீடியட்டாக 48,216 அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன தான் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி வித் வெரி வெரி லிட்டில் டார்கெட் ஆஃப் 60 பாயிண்ட்ஸ். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் 48,310 டு 48,450 லெவல்ஸ் வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் அப் ட்ரெண்ட். இந்த சேம் வே இல்லை நான் வந்து ஒரு ரிஸ்க் டேக்கர், ப்ராபப்ளி இந்த இடத்துல வந்து ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். டுவர்ட்ஸ் 48,139 ஃபார்வர்ட் பை 48,090 இந்த லெவல் பிரேக் பண்ணால் 48,024 ஒன்ஸ் இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ணால் 47,975 டு 47,820 லெவல்ஸ் வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துலருந்து பார்க்கும்போது உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியதுன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் 48,200 வச்சுக்கிறதோட இந்த இன்ட்ராடே லோ ஹைக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் ஒரு ரிஸ்க் வருது. பட் யுவர் ரிவார்டு வில் பி லைக் 1:2, 1:3 அளவுக்கு ஒரு ரிவார்டு வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ப்ராபபிலிட்டி அண்ட் ரிஸ்க் கால்குலேஷன் தான் மேட்ரு. இந்த ரிஸ்க் வந்து அஃபோர்டபுள், அதனால் இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து டேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ இந்த சேம் வே ஃபினான்ஷியல் நிஃப்டி எல்லோரும் இதை தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கண்டினியூவஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ என்ன தான் மார்க்கெட்டிங் இருக்குது ரெண்டு கேண்டில் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தாலும் கண்டினியூவஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ 21,505 இதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. 21,505 பிரேக் பண்ணால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 21,530 ஃபாலோட் பை 21,550 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் போகலாம். இங்கே இருக்கிற பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ பர்சனலி ஃபீல் இங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல்ஸ்க்கான ஒரு அடிப்படை தான் இருக்குது. 21,470 21,450 டுவர்ட்ஸ் 21,422 இன்ட்ராடே லோ அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்கள் ரிஸ்க் கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 மினிமல். யோர் திஸ் குட் பி யோர் ரிஸ்க், அவ்வளோதான், இதுதான் உங்களோட ரிஸ்க். பட் ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுலேயுமே அப்பர் சைடில் ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இதுதான் இன்றைக்கான வியூ. முடிஞ்சளவுக்கு ஒரு ரிவர்சல்ஸ்க்கான அப்ரோச் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.